அரிசி எப்ப கொண்டு வருவா? பொங்கலுமே பொறிக்கணுமே, புருஷனும் கொடுக்கணுமே, நம்மளும் சாப்பிடணுமே அப்படின்னு தலவாசல் எதிர்பார்த்து காட்டுக்கு போனதுல காளி அம்மன கண்ணால கண்ணேன். சரி இருக்கட்டும். என்ன சொன்னா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு ஒரே பட்னியா இருக்க சொல்லிருக்கா. பட்னின்னு சொல்லிட்டியா? அடவாயி என்ன உன் வீட்டுக்கு நான் இன்னைக்கு வந்தேனோ? வந்த நாள்ல இருந்து கா பட்னி. ஆமா, அரை பட்னி, பட்னி முக்கா பட்னி. இன்னைக்கு முழு பட்னியா இருக்க சொல்லியா? சண்டாளா, உன் வீட்டுல இன்னைக்கு முழு பட்னியா இருக்க சொல்லியா? ஆமா. ஏ அம்மா, ஏ அம்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பட்னி. ஒரு நாளைக்கு தான் பட்னி. நாளையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே லட்சாதி வருவோம். லட்சாதிபதியா? ஆமா. எங்கேயும் கொள்ளடிக்க போறியா? ஓரம் தெரியல இல்ல, எங்கேயும் கலாங்க போறியா? அதானே என்ன வாயி, காட்டுக்கு போனவனுக்கு மண்டைக்கு இழக்க வந்துடுதா? என்ன சொல்லும் சொல்லும் அம்மா? அம்மா, காளியம்மா பக்கத்துல ஒரு மாணிக்கு பித்து இருக்கு. நாளைக்கு அதிகாலையில கோடாயும் கைமா நம்ம போனோம் போனோம். அந்த பித்துல ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்கும். ஆமா, பாம்பு படம் எடுத்து நிக்குமா? நிக்குமா? பாம்பு கிட்ட போறியா? அட வாயி, பாம்பு பாம்பு உன்னை கடிச்சுட்டா என் கதி என்ன ஆகும் தெரியுமா? பொட்டு எப்படி வைக்க? நாலு பேரும் மத்தியில எங்க நிக்க? ஏ அம்மா, ஒண்ணு சொல்லுங்க. என்ன? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த பாம்பை நான் கண்டதுமா வெட்டணும். வெட்டணும் வெட்டினியானா? பாம்பெல்லாம் காளியம்மா பவுனாயிருந்து சொல்லிட்டா. சொல்லிருக்கா தங்கமாயிரம் இருக்கா? தங்கம்மா? ஆமா. அப்ப நீ இருந்தா நீ கிடைச்சாலும் சரி, அப்ப நீ எப்படி போலாம்? ஏ தங்கம் விடிய காலம் கிடைக்கல. விடிய விடிய சாப்பாடு இல்லாம புரிஞ்சு முன்னாடி உறக்கம் இல்ல. உறக்கம் வராதுலாம் கிடைக்கு. ஏன் விடிய காலம் நேரம் பாருங்க, இந்த குளிர்ந்த காத்து அடிச்சதுல அந்த மனதையும் கண்ணா சேர்ந்து உறங்கலாம். ஏன் உறங்கல? ஏன் முடிச்சுக்கிட்டே இருக்கா? தங்கம் கால விடிஞ்சது, கணவனை தட்டி உசுப்புதான். காலை விடிஞ்சாச்சு, போய் தங்கம் கொண்டு வாங்க. தங்கம் கொண்டு வரமியா? ஏ தங்கம் கொண்டு வரல, எழுந்திரிச்சு பார்த்தான், காலை விடிஞ்சாச்சு. கண்ட கொடாலி கையில் எடுத்தான், எடுத்தான் வாசல விட்டு. அந்த அம்மா வந்து வழி அப்படிதா? ஆமா. யா என்ன போன முடிஞ்ச நல்ல முறையில வரணும்ல? ஆமா. அப்படின்னு சகரம் பார்த்து அனுப்புதா? அனுப்புதா. அப்படி சமணம் பார்த்து அனுப்பும் போது என்ன சொல்லுதா? சொல்லி அனுப்புதா? என்ன சொல்லுதா? ஏ என்ன, நீங்க போய் தங்கம் கொண்டு வரக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க குடிசியை தட்டி நொறுக்கிடுவேன். நீங்க வந்த உடனே வானம் தோண்டணும், மாடி வீட கட்டணும், ஆத்தாடி அம்மாடி ஆகாயத்துல காத்தாடி. ஆகாயத்துல காத்தாடிய போட்டு நீ சின்ன இடக்கா சிரட்டை அடிச்சுட்டு போ. காத்தாடிய போட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜோஷா தூங்கணும். ஆட்டம்மா, சரி நான் தங்கத்தோட வருவேன், நீ தட்டி நொறுக்கிறீங்க. தலவாசம் கடந்திருக்கான். இந்த அம்மா தருந்த குடிசைய தட்டி போட்டு கிடைச்சி முக்காட்டு தட்டி நொறுக்கி தவிடுபடி ஆக்கிட்டா, கரையோட ஆக்கிட்டா, கரையோட ஆக்கிட்டு தலவாசல் வந்து முக்காட போட்டு குத்து வச்சுட்டா. எதுக்கு முக்காடு போட்டுருக்கா? தங்கத்தோட வரட்டும், வந்தாதான் முக்காட எடுக்கணும். காட்டில் வந்து பார்க்கும் போது அம்மா சொன்னது பாம்பு ஒண்ணு. பாம்ப கண்டா படையே ஒரு காலம் கிட்டுக்கிட்டு இவன் பாம்ப பார்த்தான், இவன் காலெல்லாம் கிட்டுக்கிட்டு ஆடு. ஏ படம் எடுத்த பாம்பு படத்தை ஓடிச்சு பாம்பு பித்துக்குள்ள நுழையுது. பித்துக்குள்ள நுழைஞ்சில என்ன ஓடி வந்து பாம்பினுடைய மொனவாள. ஏ மொனவாள எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும் என்ன பண்றோம்? அவ்வளவு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அவ்வளவும் தங்கம். தங்கம் தான். ஏ தங்கம்னா? ஆமா. ஒன்னா நம்பர் பாட்டிலாரா? தங்கம் உடனே பார்த்தா பித்த தட்டி நொறுக்கலாம். நொறுக்கலாம். பாம்பத்தை அடி பார்த்தா பாம்பு பாம்பு போயிடுது.
எங்க வச்சு போற இடத்துக்கு போயிட்டு பாம்பா காணும் கையில எடுத்து தங்கத்தை கையில எடுத்தா ஏ வீட்டுல வந்து அந்த அம்மாளுக்கு ஒரு கம்பளி செஞ்சு போடலாம் போட்டுக்கலாம் இல்ல ஒரு ஒத்த முகதி செஞ்சு போடலாம் போட்டுக்கலாம் ஏ எங்க வரா தங்கத்தை கொண்டுகிட்டு துருவா காசு கிடைக்கு வந்துட்டான் காரிகள் வந்து ஐயா காரிகளை என்ன தங்கம் இருக்கு இருக்கு தங்கம் வேணுமாண்ணா வேணுமாண்ணா தங்கம்மா என்ன நேத்து விறகு வித்தான் தங்கம் வந்திருக்கான் எங்க நீங்க ஆண்டாலும் போன் தங்க எனக்கு ஏ உன் கடையே நமக்கு லாய்க்கல எங்க இல்ல அடுத்த கடைக்கு வந்தா ஐயா தங்கம் உணர்ந்துருக்கேன் விக்க போறேன் வேணுமா வேணாமா உட்காரு உட்கார முடியலாம் ஏ காப்பியை கொடுத்தான் தங்கத்தை கையில வாங்கினா மாத்து உரைச்சான் தங்கத்தை பார்த்தா ஒன்னாலும் பாட்டுனாராச்சு ஐயா என்ன தங்கத்தை நெருங்க கலகாலத்துல காசை கொடுங்க தங்கத்தை வாங்கினா பழைய படிதலை கையில எடுத்தான் ஏ தங்கம் ஒரு படியில தங்கம் ஒரு படியில படி ஒரு படியில படி ஒரு படியில அப்படி ரெண்டையும் நெருக்கான் எடுத்தான் வழி பார்க்கும் போது எப்படி இருக்கு எப்படி இருக்கு தட்டுக்கு தட்டட தட்டட முள்ளுக்கு முள்ளட கணக்கா கணக்கா ரைட்டா ரைட்டா ஏ ஐயா என்ன உன் தங்கம் ஒன்னே முக்காரைக்கு இருக்கு அடவாவி நான் விலை ஊத்தாலும் ஒன்னே முக்கா வேற எந்த வேலை பார்த்தாலும் ஒன்னே முக்கா கடைக்கு தங்க ஊத்தாலும் ஒன்னே முக்காலா ஏயா அவ இருந்த குடிசை இடிபட்டாங்க அந்த மாராஜி தங்கத்தோட வருவான் மாடி வீடியோ கட்டணும் சொல்லி வீட்டையும் குப்புற போட்டு ஒண்ணுமில்ல எங்க போய் குடியிருக்க சத்திரத்துக்கு தான் போனோம் சத்திரம் மலங்கடத்த பாக்க வேண்டிய ஆமா அதான் பாருங்க என்ன ஒரு மனிதனுக்கு பேராசை பெரும் நஷ்டம் அண்ணனைக்கு என்ன அந்தானோ அழாம் அதான் உண்டு ஆசை எவ்வளவு ஆசைப்பட்டாரு ரொம்ப ஆசைப்படப்படாது கூடாது ஐயா என்ன இது போல வல்ல வல்ல ஆசை நீனை தள்ளவோ அண்டி போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அடிக்கு போடுவா போடுவா அடி அடி மறை அம்மா மனவாளே
அதிலிருந்து வரும் பொழுதே அதபடி நடுவையா அங்கமாயின் தெரியதையே வரம் கொடுக்க அதனால குற்றம் இல்ல அதுக்கப்பால வரும் பொழுது யார வளர்ந்ததோரே யாரும் பூன வழி மறுங்க கரும்போனும் பார்த்தானு புதையா அதனால குற்றம் இல்ல அடுத்த பல வாடு போதி அந்த ஒன்னால புதையா போல வரும்பொழுது கூதையா அது ஒரு அலை சத்தம் கேக்குங்காக தலைகடி அதுக்கு போல வாரம் போது அந்த பாம்பு படம் அடைகு அந்த பாம்பு எதிராஜி அதுக்கு போல வாரம் போது தரமொழி சந்தனத்தோலம் போட்டு மாதால தரமொழி மஞ்சள் கோலம் போட்டு கோலம் போட்டு இளமதிகளவீங்க அதி முருகணவதிகளை அழைத்து வச்சு அருவம் புல்லும் மாலை கட்டி இந்த கணவதிக்கு அகமாக போடுவான் அடி வைத்து அடி வைத்து திருவிழாக்கு ஆனை அங்கே கண்டான் உடைக்கும் போது நானும் அடைச்சல கண்டா நானும் ஒண்ணு பொங்கலிட்டா பொங்கலிட்ட பொங்க பாருல கண்டா அழகாட்டடைத்தாலே
திருகஞ்சி வஞ்சி அந்த வஞ்சி அடியோட சஞ்சல ஒரு தாமா இல்லாமலே உருண்டிடுது நிறநாடி. ஆமா எங்கா உடைக்கும் போதே என்ன என்ன கண்ணோட போனோடி தங்கா ஐயா. ஆமா அது கண்ணோட செதறி போச்சு போச்சே பானை ஒண்ணு பொங்க அதிட்டோம். ஆமையா பொங்கலிட்ட பொங்க பானை. ஆமா அது ரெண்டாமா உந்தே அதென்ன என்ன ஐயா என்ன பொங்கலிட்ட பொங்க பானை ரெண்டாமா உந்தே என்ன அது காரணம் என்னய்யா வியாபாரி பானையா வியாபாரி பானையாருடமையா செப்பு குளத்து அவைக்கு குளத்து மேலே துமங்குளை அவைக்கு துமங்குளைக்கு மேலே தங்க கொண்டு வைக்க கொட்ட தங்க மேலே எல்லோ மல்லி எதல வைக்க மல்லி எதல மேலே வைக்கானிக்கு மேலே ஊசி செப்பு ஊசி மழை முடிச்சாடு ஒன்று நாட்டு ஊசியில கால நிறுத்தி ஊசியில ஊருகா. அதனால என்ன ஏ சனியா என்ன இன்னைக்கு ஒரு நாளைக்கும் என்ன வணங்கிட்டு போப்போ ஏ இன்னும் வணங்கிட்டு போனால தனிமோனுக்கு கோவம் கண்ணும் சிவக்கு சிவக்கு கருவீச துடிக்கு அப்பந்தான் சொல்லலாம். என்ன சொல்ற ஏ கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா இதுவரை இன்னும் ஒரு வழிமுறிச்சு வணங்கன்னு சொன்ன இவனும் கிடையாது கிடையாது இந்த வையூகத்திலே கிடையாது கிடையாது. நீ ஒருவே நெஞ்சு துணிஞ்சு மனம் துணிஞ்சு வழியை மறிச்சு வணங்கன்னு சொன்னியா. ஒன்னு எட்டு நாளையெல்லாம் பிடிக்கல வியாபாரி சனிமில்ல போ. ஆமா சொல்லிட்டு போயிட்டான் நம்மளை பிடிச்சாலும் பிடிப்பானோ பிடிப்பானோ என்று எண்ணி எண்ணி ஏ என்ன அன்னையில் இருந்து ஊன் உரக்காற்று ஒண்டி ஒடுங்கி ஒரு சான் போல குறியோ ஏ ஒரு நாளா என்ன நாளா நாலு என்னாச்சு நாலு யாரு நாளாச்சு ஒரு வாராச்சு ஏழாவது நாளையில அங்க யாரு வரா யாரு வரா இந்த உலகம் சுத்தம் பண்ணி வர அது யாரோ ஏ உலகம் சுத்தம் பண்ணி வர தெரியுமா அவர் தான் திருவு செஞ்சாரியாக நாரத மாமுனி. நாரத மாமுனி வராரு நாரதர் வரவோ நாரதை கண்டாரு எம்பருமா. ஆமா நாரதா இல்ல வரவேண்டு வரவே வரவேண்டு என்னையா என்ன ஒரு காலம் எல்லாம் திருநாளா இருக்கு இன்னைக்கு ரொம்ப உச்சாரமா இருக்கு இன்னைக்கு ரொம்ப வணங்குதீர. ஆமா என்ன ரொம்ப முகவாடி இருக்கிறீ என்ன காரணம் ஐயா காரணம்னு கேக்காரு உமா தெரியாதா என்ன அடாடாடா என்ன ஈசன் இருக்காமலே அடாண்டா ஜனியா. ஆமா கடவுளை தவறை யாரையும் வணங்க மாட்டான் வணங்க மாட்டான் ஒரே ஒரு நாள் என்ன வணங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை இந்த எட்டு நாளைக்குள்ள என்ன பிடிக்கல ஏன் பாரு சனிமலை நெஞ்சு விட்டு போயிட்டான் ஏன் அருதா இன்னைக்கு நாலு ஏழாச்சு ஏழாச்சு நாளைக்கு வந்தாலும் வருவானோ என்ன பிடித்தாலும் பிடிப்பானோ. ஆமா அதுதான் கவலையோட கவலையோட இருக்கு ஐயா. அப்படியா என்ன உனக்கு தெரியாத யோசனை எதுவுமே இல்ல இல்ல இந்த ஒரு தடவையும் ஆமா என்ன ஜனியும் பிடியாம இருக்கணும் இருக்கணும் அதுக்கு நீதான் ஒரு யோசனை சொல்லு ஒரு வழி சொல்லுமியா எவாவி என்ன நாரதங்கிட்ட இருந்தாலும் ஆமா சனியங்கிட்ட போய் எழுதுறீங்க எழுதுறீங்கப்பா சொன்னா சொன்னபடி செய்வானே மாதிரியே செய்வானே ஏ என்ன சனியம் பிடிச்சா தொட்டுட்டா அவ அதோட செத்துட்டான் செத்துட்டான் அப்பேர் விட சனியங்கிட்ட போய் எழுதுறீங்க எழுதுறீங்கப்பா
ஏயா என்ன வந்தாலும் வருவானே வருவானே ஏ என்ன உனக்கு தெரியாத யோசனை இல்ல இல்ல ஒரு தடவை எனக்கு ஒரு யோசனை சொல்லு சொல்லி அப்படியும் நான் சொல்லணுமானா நான் சொல்லுதலு கேட்கணும் என்ன சொல்லலாம் கேட்கணும் அப்பந்தான் சொல்லலாம் ஐயா கிருஷ்ணா என்ன சொல்லுங்களே இன்னைக்கு கருங்கோளத்து கம்மாயில ஆயிரம் சொன்னார் மூலையில எம்பெரும் மங்கோவார் கரகார வழி உங்கொண்டு எம்பெரும் இருந்தையா சரியே இங்க வருவாயோ நல்ல யோசனை ஒன்னே ஒண்ணு என்ன நான் ஆரவல இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிடக்கூடாதா என் பழக்கம் உனக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு நான் 101 போய் சொல்லுவேன் 101 போய் சொல்லணும் அப்படி சொல்லலன்னா வயர் ஊதும் செரசு வெடிச்சிடும் ஆமா இன்னைக்கு உமாக்க ஒரு போய் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டேங்கயா ஏ இம்பருமா அப்படி இருக்காரு என்ன மூலையில எம்பரும் மங்குவார கருங்கார வடிவம் கொண்டு காத்திருக்க எம்பரும் நார போல வச்சுட்டு எம்பருமா எப்படி இருக்காரு என்ன கருணாரையா குத்துச்சுட்டாரு குத்துச்சுட்டாரு அதே நேரம் என்ன நாரத மாமுனி கால்நடையா நடந்து வராரு 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 அப்படி வரும்போது என்ன நாளை என்னாச்சு என்னாச்சு நாளை 8 நாள் ஆச்சு ஆச்சு எட்டாவது நாளையில நாளையில அங்க யாரு வரா யாரு வரா ஏ என்ன சரி பகவான் கிருஷ்ணன் பிடிக்க சரி அதே பாதையில வந்துகிட்டு இருக்கான் நாரதுக்கு என்ன ஜனிய சரி வாருங்கள் என்ன ஆமா ஐயா என்ன வரையறுப்பு ரொம்ப ஆமா ஆனாலும் பரவாயில்ல சரி இப்ப எங்கயா வருகிறேன் எங்க வருகிறேன் எங்க வரையா எங்க கடவுளை தவறனை ஆரிய வணங்கணும் இல்ல கிடையாது ஒரே ஒரு நாள் நாலு எம்பெருமாள் ஆமா என்ன வணங்கன்னு சொன்னாரு இன்னும் 8 நாளுக்குள்ள நான் பிடிக்க யானா என்பர் சனிமலை நெஞ்சிட்டு வந்தேன் இன்னைக்கு நாளை 8 கைலாசத்துல போய் கிருஷ்ணன் பிடிக்க போறோம் ஐயா அப்படி உண்டானா கைலாசத்துல கிருஷ்ணம் இல்ல தெரியும் கைலாசத்து ஒரு மகானா நடந்தது சரி முக்கியதிமுகோடி தேவர்கள் முனிவர்கள் அமரர்கள் கண்ணநாதன் 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 நந்திதேவன் நாரதன் நல்ல கலை கூட்டும் மாமுனி எல்லாரும் கூட்டத்தை முடிச்சோம் கிருஷ்ணர் மட்டும் கூட்டத்துல இல்ல நல்லா உனக்கு தெரியாத யோசனை எதுவுமே இல்ல இந்த ஒரு தடவையும் நான் என்ன ஆனாலும் கிருஷ்ணன் பிடிக்கணும் நீ எனக்கு ஒரு யோசனை சொல்லணும் ஏன் நாரதன் சொல்லலாம் என்ன சொல்லுதான் அங்க கண்டது அங்க சொன்னான் இங்க கண்டது அங்க சொல்ல போறான் ஐயா நான் யோசனை சொன்னதெல்லாம் நீ கேட்கணும் என்ன சொன்னாலும் கேட்க அப்பந்தான் சொல்லுதான் ஐயா சொல்லுங்க இன்னைக்கு கருங்கோளத்தில் ஆயிரம் சொன்னார் ஈசானிய மூலையில் வாங்குவார் கருகார வடிவம் கொண்டு பசியோடு எப்ப மீன் வறுமை என்று எதிர்பார்த்து இருக்கா தண்ணியம் ஒரு கருவார் தண்ணீரம் இருந்தையா பசியோட இருக்குனார் மீனு நீ எண்ணிடும் பொத்தி முழுங்கிடும் மீனெல்லாம் போயிட்டார் பொழுது முள்ளு ரெண்டு வாய் தொண்டைய பிடித்திடும் கண்ணு மொழி புதுங்குது பொட்டமரம் தள்ளுது தள்ளுது இழுத்து கிடக்க ஆற என்ன சுமையா நடக்கு என்ன நடக்கு அப்பந்தான் சொல்லுது என்ன சனியை பிடிச்சாலும் ஆறதா கருத்தியை பிடிச்சோம் ஆமா
ஒரு கண்டே முழுங்கலாம், ஒரு ஐவே முழுங்கலாம், என்ன இல்ல ஒரு பொத்திய முழுங்கலாம், நாலு உழவே முழுங்கலாம், அஞ்சாறு கல்வே முழுங்கலாம், ஆமா அஞ்சாறு குரலி பிடி முழுங்கலாம், நல்லா இருக்குங்களா? அதால இது சொன்னாலும் விடவே மாட்டேன். நான் சொல்ல போல என்ன மூணு தடவை வணங்கணும், தாரமீரும் தம்புரம் பாக்கியமே, யாரை தொட்டாலும் இனிமேலுக்கு நான் சனிமாங்கிட்ட வரமாட்டேன், வரமாட்டேன் ஐயா. அவத்துக்கு பாவம் இல்ல, ஆட்டும் இல்ல, எம்பெருமான் வணங்கினா சனி பாமா விட்டு விலகி பாதையாக பாதையாக ராசம் மன்னே ராஜ மல்ல ராஜ மல்ல வல்லதேக்காக தவம் இருந்த வாதம் உனக்கு வேணும் அண்ணு வேற பகவான் அப்படி என்னடா வர வேண்டும், என்ன வரும் இப்பமே கேள்கார என்ன அப்பந்தான் சொல்லுதா, என்ன சொல்லுதா அண்டு பகவான் இருக்கும் பாரதி மேலாளையாக தாரை நின்று சொன்னாரா அல்லறைக்கு அவர்களுக்கு அப்ப மாட்டேன்